ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீனத்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு லிக்விட் தான் தயார் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்க எந்த ஷாம்புனாலும் பரவாயில்ல, இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் கொஞ்சமாக ஊற்றிட்டு அது கூடவே அதே அளவு தண்ணியும் ஊற்றி ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு லிக்விட் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்கள். இதை இண்டக்ஷன் ஸ்டவ் மேலே நம்ம கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு டிஷ்யூ பேப்பரை வச்சு லைட்டாக அப்படி தொடச்சி எடுத்துருங்க. இருக்கிற அழுக்கு அத்தனையும் வந்துடும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வந்துருச்சு பாருங்கள். இண்டக்ஷன் ஸ்டவ்வும் எப்படி ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். இந்த லிக்விடை வச்சு நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ் மட்டும் கிடையாது, கேஸ் ஸ்டவ், இந்த மாதிரி கண்டெய்னர் பாக்ஸ் இதுங்களையுமே நம்ம நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிட்டோன்னா நல்ல பளபளன்னு இருக்குது பாருங்கள். இந்த லிக்விடை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் டிப் என்னென்னா, தீப்பெட்டி பாக்ஸை நம்ம எவ்வளோ தான் பாதுகாப்பாக வச்சுருந்தாலும் இந்த மாதிரி குளிர்காலத்தில் அந்த தீப்பெட்டி மாதிரி ஈரப்பதமாகி நமக்கு போய் பொருத்தவே பொருத்தாது. அந்த மாதிரி இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி தீப்பெட்டி பாக்ஸுக்குள்ள சாக் பீஸ் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன பீஸை இந்த மாதிரி உடச்சிட்டு அது உள்ளேயே போட்டு வச்சுருங்க. இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சோன்னா தீக்குச்சியில் இருக்கிற அந்த ஈரப்பதம் வந்து சாக் பீஸ் உறிஞ்சி எடுத்துட்டு ரொம்ப மாதம் வரைக்கும் தீக்குச்சி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், நல்லாவும் பொருத்தும். தேர்ட் டிப் என்னென்னா, சோப்பு எப்படி நம்ம ரொம்ப நாளைக்கு நல்லா ட்ரையாகவே வச்சு யூஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி சோப் பாக்ஸில் ஒரு சைடில் ஒரு ரப்பர் பேண்டும் இன்னொரு கார்னரில் ஒரு ரப்பர் பேண்டும் போட்டுப்போம். இப்போ நம்ம குளிச்சுட்டு ஈரமாக இருக்கிற அந்த சோப்பை தூக்கி இதில் வச்சிடலாம். அதில் இருக்கிற தண்ணிலாம் கீழே கொட்டி வடிஞ்சிட்டு அங்கே பாருங்கள், இந்த ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள் ரப்பர் பேண்டில், இந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்குன்னா தண்ணி கொட்டிட்டு சோப்பு நல்லா ட்ரையாகவே இருக்கும். பசங்க அந்த மாதிரி குளிச்சுட்டு சோப்பை யூஸ் பண்ணையிலே ஈரத்தோடு அப்படியே வச்சுருவாங்க, சோப்பு ரொம்ப கொலக்கொலன்னு ஆகிடும். இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சு நம்ம வச்சோம்னா ரொம்ப நாள் வரைக்கும் சோப்பு வரும், சீக்கிரம் காலியாகாது. நாலாவது டிப் என்னென்னா, நம்ம நெயில் கட்டர்லாம் வருஷ கணக்கில் வச்சுருப்போம். ரொம்ப வருஷம் ஆகுறனால இந்த நெயில் கட்டர்ஸ் சில நேரம் நமக்கு நெயில்ஸை நல்லா வெட்டாமல் பிளண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மாத்திரை ஸ்ட்ரிப்பு காலியான கவர் இருக்குது பாருங்கள், அதை தூக்கி போட்டுறாமல் இந்த மாதிரி நம்ம நெயில் கட் பண்ணுற மாதிரியே மாத்திரை ஸ்ட்ரிப்பை நம்ம இந்த நெயில் கட்டரால் கட் பண்ணோன்னா ஷார்ப்னஸ் சூப்பராக வரும், நம்ம நெயில்ஸை சூப்பராக கட் பண்ணும்.